குக்கர் ஆப் எனக்கு எப்படி இன்ட்ரடியூஸ் ஆச்சு அப்படின்னா, ஒசூர் புக் எக்ஸிபிஷன் போயிருக்கிறதுல அங்கே உங்களோட பேனர் பார்த்தேன். ஸோ நம்ம ஏன் இதுக்கு அப்ளை பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷன்ல அதுல இருந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் பேசினப்போ, அவங்க ஹோம் ஸ்டைல் குக்கிங் தான் எனக்கு வேணும், ஸோ நீங்க தாராளமா செய்யலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஓகே, இது நல்ல ஆப்பர்ச்சுனிட்டியா இருக்கே, நம்மளும் இது பார்ட் டைமா பார்க்கலாம் அப்படிங்கறதுனால நான் அது ஓகேன்னு அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ அவங்க ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும், ஃபேசி ரெஜிஸ்ட்ரேஷன் வாங்கணும்னு சொல்லி அதுக்கான நெசசரி டீடைல்ஸ்லாம் கேட்டு வாங்கிட்டாங்க. அவங்களே எல்லாமே பண்ணி கொடுத்துட்டாங்க, எல்லா ப்ரொசீஜரும் கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க, நம்ம கிட்ட எந்த அமௌண்ட்டுமே வாங்கல. இந்த ஆப்ல நம்ம டெய்லி மெனு ஐட்டம்ஸை வந்து ஸ்கெடியூல் பண்ணோம்னா அதை பேஸ் பண்ணி நமக்கு ஆர்டர்ஸ் வரும். நம்ம அதை ரெடி பண்ணி அவங்க மென்ஷன் பண்ண டைம்ல டெலிவரி கொடுக்குற மாதிரி இருக்கு. டெலிவரி ஃபெசிலிட்டி எல்லாமே குக்கர் ஆப்ல இருந்து அவங்களே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க, ரொம்ப ஈஸியா இருக்கு. ஆப் மூலமா வரனால நம்மளால என்னென்ன டிஷஸ் பண்ண முடியுமோ அதை நம்ம டெய்லி பேசிஸ்ல ஸ்கெடியூல் பண்ணிக்கலாம். நம்ம வீட்டுக்கு என்னென்ன சமைக்க போறோம் கண்டிப்பா நம்ம ஒரு நாள் முன்னாடி பிளான் பண்ணிடுவோம். ஸோ அந்த ஐட்டம்ஸையும் வந்து நம்ம ஸ்கெடியூல் பண்ணிட்டோம் அப்படின்னா, ஸோ கஸ்டமர் இப்ப எல்லாருமே வெளியூர்ல வந்து வேலை பார்க்க வேண்டிய சூழ்நிலையில இருக்கு. யாருமே அவங்க ஃபேமிலியோட பேச்சுலர்ஸ் இல்ல வயசானவங்க ஏதோ ஒரு வேலை விஷயமா வர்றாங்க அப்படிங்கிறப்போ எல்லாமே என்னென்ன ஹோட்டல் சாப்பாடு சாப்பிட்டா அவங்களுக்கு உடம்புக்கு ஒத்துக்காது. நமக்கு இதுல இருந்து ஒரு மந்த்லி ஒரு சின்ன இன்கம் வர்றதுக்கு இன்கம் வரனால நமக்கு அது ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு.